ஹே ஹாய் கைஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிராண்ட் நியூ HP 15S Ryzen 5 7000 ப்ராசஸோட லேப்டாப்போட அன்பாக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க, அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். HP new brand 15S Ryzen 5 laptop. So HP Ryzen 5 AMD processor laptop. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. HP இந்த சிஸ்டமோட ப்ராசஸ் பார்த்திங்கன்னா AMD Ryzen 5 7000 சீரீஸ் இருக்குது, அண்ட் இதோட AMD Radeon கிராஃபிக்ஸ் கூட இருக்குது. ஸோ இது நம்மளுக்கு வீடியோ எடிட்டிங் அண்ட் கேமிங்க்கெலாம் ஒரு நல்ல லேப்டாப்பாக இருக்குது. ஸோ இது இன்பில்ட் ரேம் பார்த்திங்கன்னா 8GB ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து 512GB இருக்குது. ஸோ நம்மளுக்கு மோர் ஸ்பேஸும் இருக்குது சிஸ்டமில். ஸோ நம்ம லாட்ஸ் ஆஃப் எடிட்டிங்ஸ் வீடியோஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணுறது நல்ல ஒரு லேப்டாப் அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அண்ட் இது ஃபுல் எடிஷன் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 தான். அதே மாதிரி இந்த சிஸ்டமில் வந்து நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது, பிகாஸ் HP i5 i3 சீரீஸ்லாம் நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. ஸோ இது ஆர் சீரீஸ்னால Ryzen மாடலில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை. ஸோ Ryzenலேயே வந்து ரெண்டு மாடல், R3 அண்ட் R5. ஸோ R5 வந்து 5000 ப்ராசஸ் அண்ட் R5 இன்னொன்று வந்து 7000 ப்ராசஸ். ஸோ Ryzen 5 5000 ப்ராசஸில் வந்து நம்மளுக்கு கீபோர்ட் பேக்லைட் இல்லை. ஸோ Ryzen 5 7000 ப்ராசஸும் நம்மளுக்கு கீபோர்ட் பேக்லைட் வரும். ஸோ அதுக்கும் இதுக்கும் ஜஸ்ட் வேரின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஜஸ்ட் 2 to 3000 தான் இருக்குது. ஸோ Ryzen 5 7000 ப்ராசஸோட ஓவரால் அமௌண்ட் 46000 வருது. ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. ஸோ நம்ம எடிட்டிங் வீடியோ கேம்ஸ் ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லேப்டாப் கூட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு ஐட்டம்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஒன்று ஜெப்ரானிக்ஸ் பேரடைஸோட ஒயர்லெஸ் ஹெட்ஃபோனும் அண்ட் ஜெப்ரானிக்ஸ் போர்ட்டபிள் ஸ்பீக்கர்ஸ் ஒன்று ஃப்ரீயாக நம்மளுக்கு வந்திருக்கு. இதோட ரெண்டுத்தோட ஒர்க் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 2K கிட்ட வருது. ஸோ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். ரியலி ஒர்த்தாக தாங்க இருக்கு. ஸோ ஜிப்ரானிக்ஸோட பேரடைஸ் ப்ளூடூத் ஹெட்ஃபோன் அண்ட் ஓ போத் ஒயர் அண்ட் ஒயர்லெஸ் ஹெட்ஃபோனுங்க. ஸோ இப்போ இன்கேஸ் நம்மகிட்ட பேட்டரி லோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஒயராக கூட கன்வெர்ட் பண்ணலாம் போல இருக்குது. ஸோ அது கூட ஒரு கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடாப்டர் நம்ம நார்மல் ஃபோன் அடாப்டர் கூட நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். ஓகே ஒர்த்து தான். தென் ஸ்பீக்கர் பார்ப்போம். இதுக்கும் சார்ஜிங்க்கு சார்ஜிங் கேபிள் இருக்கு. ஸோ நம்மகிட்ட அடாப்டர் இருக்கும், மொபைல் அடாப்டர், நம்ம அதிலே சார்ஜ் பண்ணிக்கலாம். தென் பார்க்கவே அழகாக குட்டியாக கம்ஃபர்டபுளாக இருக்குல்ல. ஸோ டிசைனும் நல்லா இருக்குது, பிளாக் அண்ட் ப்ளூவில் அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஈவினிங் டைம்லாம் நல்ல டெரஸில் உட்காந்து ஸ்நாக்ஸ் டீ அது கூட ஜஸ்ட் ஒரு சாங் கேட்டுகிட்டே இருக்கலாம், நல்லாயிருக்கும் பார்க்க. ஓகே கைஸ், ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் எங்கே வாங்கினேன்னா நம்ம பூர்விகா ஷோரூம் தான். ஸோ பூர்விகா ஷோரூம் சென்னையில் நிறைய இருக்குது. ஸோ நான் வாங்கின லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கம் லொக்கேஷன். ஸோ கோடம்பாக்கம் லொக்கேஷனில் கொஞ்சம் பெரிய கடை. ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நிறைய டெமோ பீசஸ் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வேணால் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன் போல நான் வாங்கின கடையோட லொக்கேஷன். கஸ்டமர்ஸும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க, எல்லாமே நிறைய கிளாரிஃபை பண்ணுறாங்க நம்ம கேட்குற டவுட்ஸ் எல்லாம். ஸோ ஓகே, இதே மாதிரி இன்னொரு வீடியோஸில் பார்ப்போம். பை பாய், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.